வணக்கம் ஷெஃப் மகேந்திரவர்மா. நான் இன்னைக்கு செய்யப்படுறது வந்து ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி கேசரி பாத். நம்ம வந்து கேசரி பாத் வந்து நிறைய விதமாக பண்ணலாம். அதில் வந்து தேங்காவில் போட்டு தேங்காய் கேசரி பாத் பண்ணலாம், ஆப்பிள் போட்டு ஆப்பிள் கேசரி பாத், மேங்கோ போட்டு மேங்கோ கேசரி பாத், பைனாப்பிள் போட்டு பைனாப்பிள் கேசரி பாத், நம்ம ஏகப்பட்டு வரட்டி பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ ரவாவுக்கு வந்து அரை கிலோ சர்க்கரை, ஒரு அரை கிலோ சர்க்கரைக்கு வந்து நான் ஒரு லிட்டர் தண்ணீர், ஒரு லிட்டர் தண்ணீர் 100 ml பால் எடுத்து நான் பண்ணுறேன். அந்த விதத்தில் பண்ணுறேன். அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஏலக்காய் லவங்கம், ஏலக்காய் பொடி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் போட்டு பண்ணுறேன். இது ரொம்ப அருமையாக இருக்கும். பண்ணும்போது நான் உங்களுக்கு எப்படி நீங்கள் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அரை கிலோ சுகரு, அரை கிலோ ரவா, ஏலக்காய் பொடி, கேசரி கலரு, வெண்ணெய் நெய்யும் சேர்ந்தது மிக்ஸ் பண்ணது, ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி, முந்திரி பருப்பு, திராட்சை, லவங்கம், ஏலக்காய், ஒரு 1.5 லிட்டர் தண்ணியில் ஒரு 100 ml மில்கை போட்டு நல்லா கொதிக்க வச்சு கேசரி ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் போட்டாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு அளவு கேசரி போட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சிடணும். உங்களுக்கு எந்த அளவு கலர் தேவையோ அந்த சேர்த்துக்கங்க. காரணம் கம்மியாக தான் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயை எடுத்துகிட்டு நல்லா சூடு பண்ணிக்கிட்டு ஒரு 200 கிராம் வெண்ணெய், 100 கிராம் சுத்தமான நெய் இதை போட்டு நல்லா மெல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 4 லவங்கம், 4 ஏலக்காய். லவங்கம் எதுக்கு போடுறோன்னா, லவங்கம் போடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அது ஏலக்காய் வந்து நல்லா வாசனை கொடுக்கும். இது ரெண்டு சேர்ந்து போடும்போது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஒரு 10 கிராம் திராட்சை, 10 கிராம் முந்திரி பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வறுக்கும்போது ரொம்ப வறுக்கக்கூடாது, மிதமான சுட்டில், ரொம்ப அதிகமாக கருவை வடிக்கூடாது, மிதமான சுட்டில் வறுக்கணும். அது நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா உங்களுக்கு ருசி வரத்துக்கு நல்லாயிருக்கும். நல்லா அந்தளவுக்கு வறுத்துட்டு 1/2 கிலோ ரவா இதை வந்து அந்த வெண்ணையோட நெய் சேர்த்து நல்லா வறுக்கணும். 1/2 கிலோ ரவாவுக்கு ஒரு 200 கிராம் வெண்ணெய், 100 கிராம் நெய் எடுத்துகிட்டு நல்லா வறுத்தா நல்லாயிருக்கும். கம்மியாக இருந்தால் அந்தளவுக்கு ஒரு அந்த சாஃப்ட்னஸ் வராது, நல்லா இருக்காது. நல்லா ஒரு 10 நிமிஷம் ரவா போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இது நீங்கள் கரெக்டாக அளவுக்கு வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். 1 லிட்டர் அளவுக்கு ஒரு 100 கிராம் தண்ணி போட்டுக்கணும். நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுருக்கேன். நல்லா தேவையான அளவு, 1/2 கிலோவுக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணி போட்டு நல்லா கொதி, நல்லா தண்ணியை விடணும். எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பார்த்து விட்டணும். நீங்கள் அளந்து வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். நான் கரெக்டாக எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறதுனால நான் கரெக்டான அனுபவத்தில் போட்டுட்ருக்கேன். நல்லா கொதிக்க விட்டு நல்லா ரவாவை நல்லா கொதிக்க விடணும். அந்த பால் தண்ணியோட பால் சேர்க்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கேசரி பார்த்து ரொம்ப அருமையாக சாப்பிடவும் ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா பொறுமையாக கொதிக்க விடணும். ரொம்ப வேகமாகவும் கொதிக்கக்கூடாது, பொறுமையாக கொதிக்க விடணும். நல்லா கொஞ்சம் நல்லா இந்தளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகும் போது ஒரு 1/2 கிலோ சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் அதிகமாக தேவைப்படுதுன்னா ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், 600 கிராம் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து 1/2 கிலோ தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்க நல்லா இது கிண்டும் போது நல்லா மிக்ஸ் ஆகும், லிக்யூடாகி நல்லா குக் ஆகும். ரவா நல்லா ரவா வெந்த பிறகு ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். நல்லா வாசனையாக இருக்கும், அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை போட்டு நல்லா கிண்டணும். நல்லா ஒரு பொறுமையாக கொதிக்கும் பொழுது என்னென்னா நல்லா உங்களுக்கு கொதிச்சு 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 நல்லா குக் ஆகிடும். டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி மாங்க. இது வந்து பப்பாயாவில் பண்ணுறது, பப்பாயா ஆரஞ்சு கிரேப்ஸு க்ரீன் கிரேப்ஸில் பண்ணுறது. அந்த கலர் இருந்தாலும் சேர்த்துக்கிட்டு இது பண்ணும்போது சாப்பிடும்போது இது போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி, இது வந்து ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி கேசரி ஊற்றுமாங்க. இந்த ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்பட்ட மேலே நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அருமையான ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி கேசரி பாத் ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.